श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा सती यस्य भागवृत्ति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृंदावनचरं वल्लवीजनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं। नामो ऋषभदेवरुडिय उपदेशत्ते पार्थों। इदिकप्रमा ऋषभदेवर भरतन तन्नुडिय कुमारर्गल्ले பெரியவராக இருந்திருக்கிற பரதரிடத்துல ராஜ்யசாசனத்தை ஒப்படைச்சுட்டு அவர் கிளம்பிடுறார். அந்த விஷயங்களை பத்தி இப்ப பார்க்க போறோம். நம்ம இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னாக்க, பரதனிடத்துல ராஜ்யசாசனத்தை ஒப்படைச்சு பரதனிடத்துல இருக்கிற குவாலிபிகேஷனை பத்தி சொல்லி சொல்ற, அதுதான் ராஜ்யசாசனத்துக்கு உண்டான குவாலிபிகேஷன் எல்லாமே பரதனிடத்துல இருக்கு. ஆகையால பரதனிடத்த ராஜ்யசாசனத்தை ஒப்படைக்கிறேன் என்று சொல்ற. ஏவம் அனுசாஸ்யாத்மஜானு ஸ்வயம் அனுசிஷ்டானபி லோகானுசாசனார்த்தம் மகானுபாவஹா பரம சுஹ்ருத் பகவான் ரிஷபாபதேச உபசமசீலானாம் உபரத கர்மணாம் மகாமுனீனாம் பக்தி ஜான வைராக்கிய லட்சணம் பாரமஹம்சம் தர்மம் உபசிக்ஷமாணஹ ஸ்வதனய சதஜேஷ்டம் பரம பாகவதம் பகவத் ஜன பராயணம் பரதம் தரணி பாலனாய அபிஷிச்ச என்று சொல்றேன். இவெல்லாம் உத்தமோத்தமமானவர்கள், எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சோம். இவர் உபதேசம் பண்ணணும்ன்ற முறையில இது இவருடைய கடமையானபடினால உபதேசம் பண்ணிருக்கேன். இப்படி உபதேசம் பண்ணிட்டு அதுல பரதன்றவர் இந்த இவருக்கு 100 குழந்தைகள், அந்த 100 பிள்ளைகள்ல சதஜேஷ்டம், 100ல ஜேஷ்டனாக இருந்திருக்கிற முதல் குழந்தையாக இருந்திருக்கிற பரதன், அவர் எப்படிப்பட்டவர்னா பரம பாகவதம் பகவத் ஜன பாராயணம் பரதம் என்பதாக சொல்றார். பரம பாகவதம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். பெருமாளிடத்துல எவ்வளவு பக்தி வைக்கிறாரா அதுக்கு மேல பக்தி வச்சிருக்க பாகவதர்களிடத்துல, அதுதான் பெருமாளுக்கு பிடிக்கும். தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம் பரம் என்று ஸ்மிருதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷனா பார்த்தேரா ரிஷபதேவர். பரம பாகவதம் பகவத் ஜன பாராயணம், இன்னொரு விஷயம் பகவத் ஜன பாராயணம்னு, பகவத் ஜனம்னாக்க யாரெல்லாம் பெருமாளிடத்துல பக்தியோட இருந்துருக்கிறவாளா இருக்காளோ அவளிடத்துல இவருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்துருக்காரா. ஆகையால அப்படிப்பட்டவர் பாரமஹம்ச தர்மம் உபசிக்ஷமானஹா ஸ்வதனயம் சதஜ பரதம் தரணி பாலனாய அபிஷிச்ச, இனிமே நீ ராஜ்யத்தை நீ பார்த்துக்கோப்பா அப்படின்ட்டு அப்பாவே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார் பையனுக்கு. ஸ்வயம் பவன ஏவோர்வரித சரீர பரிகிரகா. இப்ப இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய சரீரம் அவசிஷ்டம், என்ன மிகுதி காலத்துல இருக்க போறது, இன்னும் எத்தனையோ நாள் என்ன இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சாச்சு, ராஜ்யசாசனம் பண்ணியாச்சு, உபதேசம் பண்ண வேண்டியத உபதேசம் பண்ணியாச்சு, தான் தன்னுடைய தகப்பனாருடைய கட்டளைய ஏற்றுக்கொண்டு எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்தாச்சு, தன்னுடைய குழந்தைகளும் தான் சொல்ற வார்த்தையை கேட்டு நடக்கிறவாளாக இருக்கிறதுனால அவளுக்கும் பிராப்த சமயத்துல
அவளையும் கொண்டு எப்படி பண்ணணுமோ அதை பண்ணி ஆகி போச்சு முடிஞ்சு போச்சு இந்த நிலையில இனிமேல் இந்த சரீரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜர்ஜரித்தமாகி கொஞ்சம் கொஞ்சமா போக வேண்டியதுதான் அதோட இல்லாத தன்னுடைய கடமைகள்ன்றத எல்லாத்தையுமே முடிச்சாகி போச்சு ஒரு கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய தர்மம் இருக்கச்சு அவன் செய்ய வேண்டிய தர்மங்கள் எல்லாம் முடிச்சுட்டான் இனிமே ஒரு சன்னியாசிக்கு உண்டான தர்மங்கள் வானப்பிரஸ்தனுக்கு உண்டான தர்மங்களோட தான் நாம இருக்கணும் எத்தனை நாள் இந்த போகத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கிறது இதுல ஒரு ஜிகாச இது போருன்ற எண்ணம் வெறுப்பு எல்லாம் வரணும் இப்படி எல்லாம் அவருக்கு வந்துடுச்சு யாரானா சொல்லி கொடுக்கணுமா இதெல்லாம் வரணும்ன்றதுக்கு யாரும் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு அவர் என்ன பண்ணாருனாக்க ககன பரிதானா பிரகீர்ண கேசா ஆத்மன்யாரோபதீய ஆகவனீயா பிரம்மாவர்த்தாத்து பிரபவ்ராஜ பிரம்மாவர்த்தம்ன்றது இவர் பரிபாலித்த தேசம் அந்த தேசத்துல இருந்து கிளம்பிட்டாராம் கிளம்பச்சே எப்படி போனேர்ன்றதுதான் விஷயம் நாம பறக்கச்சே எதையும் கொண்டு நாம பறக்கல போகச்சையும் எதையும் எடுத்துட்டு போக போறதில்லை ஆகையால இவர் என்ன பண்ணாருனாக்க நேத்தி வரைக்கும் பட்டும் பீதாம்பரமும் உட்கிண்டு சிம்ஹாசனத்துல உட்கார்ந்த மனுஷர் எல்லாத்தையும் ஒட்டிட்டு ககனாவர்த்தம்னா திகம்பரராக அவர் கிளம்பிட்டேரும் வேற ஒண்ணுமே இல்லாத எதுவுமே வானான்னு சொல்லிட்டு இத்தனை இருந்த ஆபரணங்கள்லாம் ககன பரிதானா பிரகீர்ண கேசா தலைமுடியெல்லாம் விரிச்சு விட்டுண்டு அது பாட்டுக்கு ஏதோ போயிட்டு இருக்கு அதெல்லாம் பத்தி அந்த தலைமுடியை பத்தி விசாரப்படல எல்லாரும் இப்ப இருக்கிறவாள்லாம் ஒரு ரெண்டே ரெண்டு முடி இருந்தா கூட அதுக்கு உட்காந்து தலையை வாரிண்டு அவசப்பட்டு இருப்பா அது இல்ல அதை பத்தி எதையுமே விசாரப்படாத இருந்திருக்கிறான் அவர் ஆத்மன் ஆரோபித ஆகவனியோ இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்னா ஆத்மன் ஆரோபித ஆகவனியாக்க வைதிக அக்னிகின் ஒவ்வொருத்தருக்கும் அக்னி இருக்கு நாம என்னவோ ஒவ்வொரு பிராமணனுக்கும் அக்னி இருக்கு அதை நாம முக்கியமா தெரிஞ்சுக்கணும் பிரம்மச்சாரியா இருக்கச்சு சமிதாதானம் பண்றதுக்கு ஏற்ற அக்னி நமக்கு இருந்துருக்கு கிரகஸ்தனாக இருக்கச்சே கணவனும் மனைவியுமா இருக்காங்கனாக்கா அந்த பிராமணன் இடத்துல அக்னி ஏற்படுறது அந்த அக்னிக்கு தான் வைதிக அக்னின்னு பேரு அந்த வைதிக அக்னியில தான் சிராத்தாதி கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும் நாம மனைவிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற பத்னிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற ஆகையால தன்னிடத்துல இருக்கக்கூடிய அக்னிய ஆத்மாவில சமர்ப்பணம் பண்ணிக்கிறார் ஆத்மனா ஆரோப்பணம் பண்ணிருக்க அக்னிய முன்ன தன்னுடைய ஆத்மாவில ஏற்றிண்டு அவர் கிளம்பிட்டேராம் எல்லா இடத்துலயும் கிளம்புறதுன்னா உண்மத்த இவன் அதாவது பைத்தியம் மாதிரி அவர் போனேர்ன்னு சொல்லி சொன்னார் இதுல பைத்தியமாக இருக்கிறதுனாக்க சாஸ்திராதி லங்கனம் பண்ணிட்டு போறேரா அப்படின்னா அந்த இடத்துல சாஸ்திராதி லங்கனம் ஒன்றும் கிடையாது அவர் ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருக்கேரா ஒரு ஜடன் மாதிரி யாரானா ஏதானா கேட்டா கூட அதுக்கு ஒன்றும் காதுல விழாத்து மாதிரி பதிரன் மாதிரி செவிடு மாதிரி மூக்கன் எதுவும் பதில் சொல்லாத ஊம மாதிரியாகவும் இப்படி எல்லாம் அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேரா அவதூத வேகா அபிபாஷ்யமானோபி ஜனானாம் கிரகித மௌனவிரதா தூஷ்ணீம் பபூவா அவர் மௌனவிரதத்தை ஆசிரிச்சுட்டு ஜனங்கள்லாம் எதனா பேசினா கூட அவர் திருப்பி எதுவுமே பேசுறது இல்லையா பயமூண்டு போயிட்டு இருக்கிறோம் இப்படி போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த ஜனங்களுடைய சுவாவம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஊர் ஊரா போயிட்டு இருக்கார் ஒரு கிராமத்துல போறே ஒரு நகரத்துல போறார் எல்லா இடத்துலயும் போறார் ஒரு துணி ஒட்டிக்காத ஒருத்தன் போயிருந்தான்னாக்கா ஏற இறங்க பார்க்க போறான் எல்லாரும் பார்த்துட்டு ஏண்டா இப்படி போறேன்னு ஒருத்தன் கேட்டா அதுக்கு பதிலும் ஒருத்தன் சொல்லாத இப்படியே போனாக்க அப்ப ஜனங்கள்லாம் இந்த பைத்தியம்னு ஒரு தீர்மானம் பண்ணிடுறது
வைத்தியம்னு தீர்மானம் பண்ணதோட மாத்திரம் இல்ல, சில ஜனங்கள்லாம் மிரட்டுறாளாம், இப்படி போட அப்படி போடான்னு மிரட்டுறாளாம் இவனை. இன்னும் சில பேர் அடிக்க வந்துடுறாளாம், இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இவன் மேல எச்சவும் மீறாளாம், இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா மண்ணவாரி இவன் மேல தூத்துறாளாம். இப்படி எது பண்ணாலும் இது ஆத்மாவுக்கு ஒண்ணும் இல்லை, இந்த சரீரம் அழிய போற சரீரம் தான், இதுக்கு யார் என்ன வேணா பண்ணி போட்டோமே எனக்கு என்ன வந்துட்டு என்ன, இதை பத்தி பொருட்படுத்தாத போயிட்டு இருக்கிறான். இதுதான் இவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். ஆனா இன்னும் சில பேர் பாக்குறானா பிருத்திவி மேகஜரகா பரிபிராமன், எல்லாரையும் விட்டுட்டு நூறு குழந்தை இருந்துருக்கா மனைவி இருக்கா எல்லாரையும் விட்டுட்டு இவர் ரிஷபதேவர் தான் மாத்திரமா எங்க இருக்கேர் என்னன்னு தெரியாது, கிராம கிராமமா வீடு வீடா ஊர் ஊரா நகரம் கிராமம்னு சுத்தின்றே இருக்கிறான். ஒரு இடத்துல இருந்த மாதிரி நீ பார்த்தையா அப்படின்னு அந்த ஊர்ல நான் நேற்று அந்த ஊர்ல பார்த்தன, இன்னைக்கு எங்க இருக்க தெரியாது, இப்படி சுத்தின் இருக்கிறான். இன்னும் சில பேர் இவருடைய தேகத்தை பார்க்கிறார், பெண்கள்லாம் பார்க்கிறார், இன்னும் எத்தனையோ பேர் சில பேர்லாம் பார்க்கிறார். அந்த முகத்துல அப்படியே ராஜக்களை சொட்டுறது, ஒரு தேஜஸ் இருந்துட்டு இருக்கு, பிரம்ம தேஜஸ், வெள்ளம் பிரம்மவித்துக்கள், பிரம்மவித்து ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சவாளுடைய முகத்துல தானா ஒரு தேஜஸ் வந்துடும். அதுக்காக யாருமே அந்த தேஜஸை தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. மீதி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுருக்கிறதுனால ஒரு தேஜஸும் வராது. ஆத்ம விஷயத்தை பிரம்ம ஜானத்தை தெரிஞ்சுட்டோம்னா தேஜஸ் வரும், வேதாத்தியனம் பண்ணினோம்னா தேஜஸ் வரும், பரம பாகவதாளுக்கு சுசுரூஷம் பண்ணமானா நமக்கே தெரியாமல் நமக்கு ஒரு தேஜஸ் வரும். அந்த தேஜஸ பாக்குறாளாம், இவருடைய முகத்தை பார்த்து இவருடைய அப்புறமா தோன்றதான் சில பேர் நினைக்கிறாளாம், எவ்வளவு அழகா இருக்கு, அதிமனோகரமாக இருந்துருக்கிற இவர், இவருடைய கை கால் அந்த உடம்பனுடைய அமைப்பு என்ன அற்புதமாக இருந்துருக்கு, ஒரு மன்மத நாட்டம் ராஜா வாட்டம் இவன் இருந்துட்டு இருக்கான், பைத்தியமாட்டம் துணி கூட இல்லாத வாசல்ல போயிட்டு இருக்காங்க. இவரை அழைச்சி குளிப்பாட்டி இவருக்கு பட்டு வேட்டி உடுத்தி வச்சாக்கா ராஜா எல்லாம் தோத்து போயிடுவாளே என்ன சில பேர்லாம் நினைக்கிறாளாம். இன்னும் கேட்டா பெண்கள்லாம் பார்த்துட்டு காமத்தினால மோகிக்கிற அளவுக்கு அதிசுந்தரமான திருமேனியோட கூட இருந்துருக்க இவர், மனசி குசும சராசன முபதானம் பராக வலம்பமான ஜட்டில குட்டிலாளக கபிசகேஷ பூரி பாரோ வதூத மலினேன நிஜ சரீரண கிரக கிரகீதை வாதிருஷ்யதே. கிரக கிரகீதை வாதிருஷ்யதன்ற சூரியனையும் சந்திரனையும் ராகுவும் கேதுவும் பிடிச்சுட்டு இருந்தாக்க அந்த சூரிய சந்திரனுடைய தேஜஸ் அது முழுங்கிடுறது, ஆகையால் அது தேஜஸ் வெளிப்படாமல் போயிடுறது. சூரியனுடைய தேஜஸும் வெளிப்படாமல் போயிடுறது, சந்திரனுடைய தேஜஸும் வெளிப்படாமல் போயிடுறது. அந்த மாதிரி இவர் எப்படி இருந்துருக்கார் என்ன கேட்டோம்னா, பராக பராக வலம்பமான ஜட்டில குட்டிலாளக கபிச கேசன், இவருடைய உடம்பு மொத்தம் ஒரே அழுக்கா இருந்துருக்கு, எங்க பார்த்தாலும் புழுதியெல்லாம் இவர் மேல சேர்ந்திருக்கு, தலைமுடியெல்லாம் சுருட்ட சுருட்டையா இருந்துருக்கான், இந்த தலைமுடியெல்லாம் பழுத்து போயிட்டான், மஞ்சளா போயிட்டான். இது நித்தியமா எண்ணெய் தடவி வாரிண்டு இருந்தோம்னாக்க அந்த தலைமுடியெல்லாம் எப்பவும் கருப்பா இருந்துருக்கும், இது பழுத்து போயிடுத்து. இது இந்த காலத்துல ஜனங்கள்லாம் என்ன பண்ணிக்கிறாருனாக்க, இது பழுத்து போற மாதிரி அந்த கலரிங் பண்ணிக்கிறா, வர்ணம் பூசிக்கிறா, சாயம் பூசிக்கிறா இவெல்லாம், அது அவருக்கு சுவாபாவிகமாவே அது பராமரிக்காததுனால வந்ததான் அது பழுத்து போயிட்டான். அது பூரி பாரோ வதூத மலினேன நிஜ சரீரேன கிரக கிரகீத இவா திருஷ்யதா. இந்த மாதிரி சில ரெண்டும் கட்டானா பைத்தியமா கணக்கு இருந்தாள்னாக்க அது தள்ள தூக்கி ஒரு பெரிய பாரத்தை வச்சிட வேண்டி தூக்கி போய் அங்க வீடான்னு வேண்டி அது ஒண்ணும் பதிலே பேசாது.
இது தூக்கி போனா அது தூக்கி போக போறது வாரனாக்க வர போறது இப்படி வந்துட்டு இருக்கிறதுனால இது ஒரு சுத்த இவருக்கு என்னன்னே சொல்ல முடியாத ஒரு பைத்தியமாட்டம் வாசல்ல போயிட்டு இருக்காராம் இவர் எரிஹிவா வச பகவான் லோகமிமும் யோகதாத்யா பிரதிம பிரதீபமிவா சக்ஷாண பிரதிகரியா கர்ம விபத்சி விபத்சிதம் இதி விரதம் ஆஜகரமா ஸ்தித சயானேவ இவர் என்ன பண்றாருன்னா இந்த ஜனங்கள்லாம் பார்த்து இவரை பரிகாசம் பண்றது பரிகாசம் பண்றதோட மாத்திரமில்ல அங்கங்க மண்ணை தூக்கி வாரி போடுறது கல்ல போடுறது இப்படி எல்லாம் பண்றது லட்சுமே பண்ணலையா யானை போயிட்டே இருக்கும் மதம் பிடிச்ச யானை போயிருந்துன்னாக்கா அந்த யானையில எங்கேனா இது வந்ததுன்னாக்கா அதுக்கு அதை தேர்ந்து வண்டெல்லாம் வரும் ஐயோ இது வண்டு வந்துட்டு வண்டு கடிக்கிறதுன்னு யானை எதனா அதை பத்தி விசாரப்படுமான்னா விசாரப்படாது அந்த மாதிரிதான் இவரும் எதை பத்தியும் விசாரப்படலையா சத்யஹாயம் பொரீஷ துரபி ஆனா இவரிடத்துல ஒரு சிலைய விசேஷம் இவருடைய புரீஷம் புரீஷம்னாக்க மலோச்சாதனம் இதெல்லாம் பண்ணி வெளில போனா கூட அது எவ்வளவு அந்த பிராந்தத்திலேயே ஒரு வாசனையை ஏற்படுத்துறதும் இது புனுகுன்னு ஒரு பூனை ஒண்ணு உண்டு இந்த பூனையிலேருந்து வரக்கூடிய வாகன திரவியம் திருவேங்கடமுடையானுக்கு இது உபயோகப்படுத்துறான் இதெல்லாம் இது அதனுடைய ஒரு அசுத்தம் அதுல வரைச்சு சிலதனுடைய கேசமே விசேஷம் வாசன திரவியத்துல வரைச்சு சில வஸ்துக்களுடைய ஒரு மலாதிகள் இதெல்லாமே விசேஷமா சொல்றது இவருடைய இதுல வாசன திரவியம் அவ்வளவு பிரமாதமாக இருந்துருக்கான் எல்லாம் பார்த்து அதை பார்த்த உடனே ஓஹோ இவரிடத்துல ஏதோ விசேஷம் இருக்கு போல் இருக்கு அப்படின்னா ஏவம் திஷ்டம் இவருடைய பாகவதம் உபன்யாசம் ஏவம் இவர் போயிட்டு இருக்காராம் போயிட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்காருன்னா ஒரு பக்ஷியினுடைய விருத்தி பட்சியினுடைய விருத்தின்னா பட்சி சாட்டுண்டே இருக்கும் மாடுனுடைய விருத்தி மாடு சாட்டுண்டே இருக்கும் சாட்டுண்டே இருக்கட்டே மலத்தையும் அது அல்பத்தங்க போயிட்டு இருக்கான் அதேதான் அதேதான் அந்த மாதிரி பட்சி விருத்தி மாதிரி இவர் போயிட்டு இருக்காரா பிராணி விருத்தி மாதிரி போயிட்டு இருக்காரா மனுஷன் மாதிரியே இல்லையா இவர் பாட்டுக்கு இவர் போயிட்டு இருக்க ரிஷப தேவர்ன்றவர் இவர் பெரிய பெருமாளுடைய அவதாரம் தானே இவருக்கு எதன்னு காக்கம் மிருக கோச்சரித்தகான் காக்கத்தினுடைய சரித்திரம் மாதிரி அது மேல போயிட்டே இருக்கும் தூரம் பார்க்கும் கீழே எதனா ஒரு வஸ்து வந்ததுன்னாக்கா அது கண்ணில் தம்பட்டுதுன்னா அது சாப்பிடும் சாப்பிட்டு லபக்னு உடனே மேல ஏறி போயிடும் இவருக்கு போயிட்டே இருக்காரு எதை ஆகாரம் ஓடணும்னு தோன்றதோ எங்க கிடைக்கிறதோ அத பாட்டுக்கு சாப்பிட்டு தம்பாட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காரு எதை பத்தி அவர் நினைக்கல யாரையும் கேட்கல அதே மாதிரி இவர் சாப்பிட்றதுக்கோ எதுக்குமே ஒன்னும் நினைக்காத அவர் போயிட்டு இருக்காரா சாப்பிட்றதோ தீர்த்தம் சாப்பிட்றதோ எல்லாம் பண்ணுவார் இது நானா யோகச்சரியாச்சரணா கைவல்யபதி அவர் இப்படிப்பட்ட யோகத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்த இப்படி யோகத்தை அனுஷ்டானம் பண்ணி இவர் எல்லாருக்கும் உதாரணமாக எழுந்தருளி இருந்தார் என்று சொல்றார் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா யாரையும் லட்சியம் பண்ணாத யார் என்னவானா விசியம் போட்டோம்னு நினைச்சதுக்கு காரணம் என்னன்னா இவர் மனசு முழுக்க வாசுதேவன் இடத்துல இருக்கு பெருமாள் இடத்துல இருக்கு யாருக்கு மனசு பெருமாள் இடத்துலயும் பெருமாள் கைங்கரியத்திலையும் மாத்திரம் இருந்துருக்கோ அவளுக்கு அசலார் சொல்றதெல்லாம் ஒரு விஷயமாகவே தோணாது தன்னை பத்தி விசாலும் அது விசவா தோணாது அது பூஷிச்சாலும் சந்தோஷம் சொல்லி சொன்னாலும் அதுக்காக இவா பண்றது அதிகமா பண்ற போறதோ கொச்சலா பண்ற போறது இல்ல இவா என்ன பண்ண வரோ பண்ணதா போறா அப்படிதான் இருக்க போறா அந்த சுகுண லவலேச தேசாதிகம் அசுப குண வர சகசிராவதம் வரதமனதையும் கதிந்தாம் விருணேன்னு அந்த தேவப்பெருமாளுடைய கத்திய அனவரதம் மங்களாசாசனம் பண்ற அதை அனுபவிச்சுட்டு கைங்கரியம் பண்ற மகான் நம்மளோட கூட இருந்துட்டு இருக்காரு அடியானோட அவரும் கேட்டு இருக்கே அடியானுடைய சித்தியா ஆகையால அது அவளுள்ள சொல்லச்சேயே நமக்கே ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்படுறது இப்படி ரிஷபதேவனுடைய விஷயத்த விஸ்தாரமா சொன்னார் இதை கேட்கிறேராம் பரீட்சித்து மகாராஜா
ननूनम भगवान आत्मा रामानाम योग समीरित ज्ञान इवेल्लाम எப்படி இருந்திருக்க இந்த கர்மாக்களை பத்தி ஈடுபாடு இல்லாமல் சம்சாரத்துல ஈடுபடாமல் இருந்திருக்கான்னு சொல்றது இருக்க இது ஒண்ணும் ஆச்சரியமான விஷயம் இல்லையே அப்படித்தானே இருந்திருப்பா பெருமாளை நினைக்கிறவா என்ன சொன்ன வாஸ்தவம் அதுக்கு சுகர் சொல்ற சத்தியமுக்தம் கிந்து யகவா ஏகேது மனசா விசிரம்பம் அனவஸ்தானஸ்ய ஷட கிராத இவ சங்கக்கந்தை என்ன சொல்ற லோகத்துல எப்படி நடக்கிறதுனாக்க ஒரு வீடு நாட்டம் நாமெல்லாம் நடந்துருக்கோம் பெருமாளிடத்துல விசிரம்பம் விசிரம்பம்னாக்க விசுவாசம் இந்த விசுவாசம் இல்லாததுனால நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்க சம்சாரத்திலேயே மேல மேல இழிஞ்சுட்டு இருக்கோம் பட்சிகள்லாம் ஏமாந்து போறது ஒரு விலை விரிச்சு வைக்கிறான் கிராசன் அவனுக்கு பொறுத்த வரைக்கும் பட்சிகளுக்கு ஏதோ நல்லது பண்றதுக்கு தான் இவன் காரியம் பண்றான்னு நினைச்சுண்டு அவன் தூவி இருக்கிற ஒரு தானியங்களை நினைச்சுண்டு அந்த சாப்பிட்றதுக்கோசரம் பட்சிகள் கீழே வருது ஆனா என்ன ஆயிடுறது அந்த பட்சிகள் மொத்தம் அந்த வலையில மாட்டின் மாட்டின்ட்டு போயிடுறது இப்ப இவன் எதுவோ ஒழிஞ்சுண்டு இருந்துட்டு இருக்கான் இந்த பட்சிகளுக்கு நல்லது பண்ற மாதிரி இப்ப இந்த சம்சாரத்துல நாம அனுபவிக்க கூடிய சுகங்கள்லாம் கூட அப்படிப்பட்டதுதான் அதை நாம தெரிஞ்சுக்கணும் நாம இது சுகம்னு நமக்கு நினைச்சுக்கிறோம் கடைசியில போய் கிராத்தம் வலையில மாட்டிக்கிற மாதிரி நாமளும் இந்த சம்சாரத்துல மாட்டின்ட்டு முழிக்கிறோம் நகுரியாத் கருகிஜித் சிக்கம் மனசிக்கு அனவஸ்தே ீர்ணம் இப்போ யாரோடத்துலயும் ஒரு ஸ்னேகம் பண்ணக்கூடாது மனசு விசிரம்பாத்து அப்படின்னா மனசு விசிரம்பம் மனசுல ஒரு முதல்ல மகாவிசுவாசம் வரணும் அப்படி விசுவாசம் வந்துதான் நாம ஒவ்வொரு காரியமும் பண்ணணும் ஈஸ்வரன் இடத்துல பரமாத்மாவனிடத்துல நமக்கு அந்த விசுவாசம் எப்பவும் இருக்கணும் நம்மளை ரட்சிக்கிறதுக்காகவே ஈஸ்வரன் இருக்க நம்மளை எப்பவும் கைவிட மாட்டேன் என்கிற எண்ணத்தோட நாம இருக்கணும் நாம கணக்கு காமத்துல நாம விரும்புறதுல எது வேணும் அது வேணும்னு நாம நினைச்சோம்னாக்க அதுதான் அனர்த்தத்தை உண்டு வரும் காமம் எத்த உண்டு பண்ணும் கோபத்தை உண்டு பண்ணும் ஒன்னு ஆசைப்படுறோம் ஆசைப்படுறது கிடைக்காத போயிடுறது ஆசைப்படுறது நம்ம விட்டு விலகி போயிடுறது இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததுன்னாக்க அப்போ அடுத்தது நம்ம கிடைக்காத போயிட்டு நம்ம விரும்பாதது நம்மள்ட வரதுன்றதுனால கோபம் வரக்கூடும் சரி நம்ம விரும்புறதெல்லாம் எல்லாம் வந்துடுத்து நமக்கு என்ன சொன்னோம்னா அப்போ மதம் வரும் மதம்னாக்க ஒரு கர்வம் நாம தான் பெரியவன் நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிற ஒரு கர்வம் வந்துடுறது கர்வம் வந்த பிற்பாடு லோபம் வருது லோபம் வருதுன்னா இதை யாருக்கும் கொடுத்து சந்தோஷிக்கிறதுல எண்ணம் இல்லாத போயிடுறோம் நமக்கு வந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை பகிர்ந்து கொள்வதற்கு திட்டம் இல்லாத போயிடுறது இப்படிலாம் இருந்தமாதான் கடைசியில அல்டிமேட்டா முடிய போறது சோகம்தான் சோகம் வந்ததுன்னாக்க மோகம் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத இருக்கிறது அப்படி இருந்தமானா பயம் வரப்போறது இதெல்லாம் தான் மூலமாக பெருமாளிடத்துல விசுவாசம் இல்லாத போனா வரக்கூடிய ஒரு விஷயம் அதைனம் அகில லோகபால லலாமோபி விலக்ஷணை ஜடவத அவதூத வேஷ பாஷாச்சரித்தை அவிலட்சித பகவத் பிரபாவ யோகினாம் சாம்பராய விதி மனுஷிக்ஷயன்னே ஸ்வகளேபரம் ஜிஹாசு ஆத்மன்யாத்மான வியவஹித மனர்த்தகார்த்தாந்தர பாவேன அன்வீட்சமாணம் உபரதானுவத்தி முபரராம இவர் என்ன பண்ணார் என்று கேட்டனாக்க அகில லோக பாலலாலாமோபின்னு
லோகம் மொத்தத்தையும் ரக்ஷணம் பண்ணினவர், எல்லா விஷயமும் தெரிஞ்சின்றவர். அப்படி தெரிஞ்சின்றவராக இருந்தாலும் கூட ஒரு ஜடவத்து ஒரு ஜடம் மாதிரி எல்லாத்தையும் ஒரே சமயத்துல விட்டுடுறது. இந்த இந்திரியங்கள்னால ஒன்னும் வேணா ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். சில பேருக்கெல்லாம் நிச்சயமா இந்த காஃபி சாப்பிட்றது இந்த டீ சாப்பிட்றதுன்ற ஒரு வழக்கம் இருந்துட்டு இருக்கும். ஒரு தர்ப்பண தண்ணிக்கோ சிராத்த தண்ணிக்கோ கர்த்தால சாப்பிடக்கூடாது, இதை சிராதம் முடிச்சுதான் சாப்பிடணும்னு சொன்னாக்கா அது நிஜமா வருதா இல்லையான்றது தெரியாது. அவ ஒரு தலைவலியோடையும் சங்கடத்தோடையும் ஒரு அவஸ்தப்படுவா பாருங்கோ, அப்பா அப்பா அது பிரத்யட்சத்துல பார்த்தாதான் தெரியும் அவ படுற சங்கடத்தை. இப்படி ஒரு அல்பமான ஒரு விஷயத்துக்கே விட முடியாத இருந்துருக்குன்னா இந்த சம்சாரத்துல நாம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். இந்த சம்சாரத்தை விடுறதுன்றது அவ்வளவு சுலபமானா இது எப்படி இவர் விட்டுறாருன்னா இந்த மாதிரிதான் விடணும்ன்றத எல்லாருக்கும் காண்பிச்சு கொடுக்கிறேராம் ரிஷபதேவர். ஆகையால ஆத்மனி ஆத்மன்னு இந்த ஆத்மாவில்தான் பரமாத்மாவாக இருந்திருக்கல எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கார், அந்தராத்மாவாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கார் என்கிற விசுவாசத்தோட இந்த மீதி விருத்திகள்ல எதுலையுமே ஈடுபடாமல் அவர் ஒரு ஜடம் மாதிரி ஊம மாதிரி இப்படி எல்லாம் நடந்துட்டு என்ன சொல்ற தஸ்யவகா ஏவம் முக்தலிங்கசிய பகவத ரிஷபஸ்ய. இது பார்த்தோம்னாக்க முக்தலிங்கம் அதாவது முக்தி அடைந்தவன் எப்படி இருப்பானோ அப்படி இருக்க. இந்த தேகத்தை பத்தி பிராகிருதமான தேகத்தை பத்தி முக்தி அடைந்தவன் விசாரப்பட மாட்டான். இவர் அந்த மாதிரி இந்த தேகத்தை பத்தி விசாரப்படாதவனாக இருந்துட்டு இருக்கேன். இவர் இப்படிப்பட்டவனாக இருந்து கொண்டு எல்லா இடத்துலயும் சுத்துறான். எங்கெங்கெல்லாம் சுத்துறாக்க கொங்கண தேசம்னு ஒரு தேசம், கொங்கண வங்கப்பட்ட குடகானு தட்சிண கர்நாடகான்னு தேசானு எதிர்ச்சயோபகத்தான்னு சொல்லிட்டு இந்த கர்நாடக தேசம் அந்த தேசம் எல்லா தேசத்தையும் தானா வந்து அங்கங்க இப்படி இப்படி போயிட்டு இருக்கேன். அந்த ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்க பெரிய ஒரு காட்டுத்தி, இவர் காட்டுத்தி நடுவில் மாட்டின்னு இருக்கு. மாட்டிருந்தா கூட காட்டுத்தி இருந்தா கூட அந்த அக்னிகள்லாம் இவரை தொட்டு தொட்டு பார்க்கறதான். ஆனா இவருடைய சரீரத்து ஆகையால சகதேன ததாகாந்த இவருடைய சரீரத்தையும் கொளுத்துற மாதிரி இருந்ததுதான். சத்திய கிலாசிரம அதீதன் இந்த ஆசிரமங்களுக்கெல்லாம் அதீதமாக இருந்திருக்கிற அந்த ஒரு சரித்திரத்தை கேட்டு அந்த கணவங்கப்பட்ட அந்த அந்த தேசத்து ராஜா வந்து இவரை விசேஷமா பூஜிக்கணும்லாம் நினைச்சானோ. இப்படிலாம் இருக்கச்சே எந்த பூஜைக்கும் இவர் ஏத்துக்கல. இவர் இவர் மனசுல இவருக்கு எல்லாம் தெரியும். ராஜச காரியம் தாமச காரியம் சாத்விக காரியம் என்றதெல்லாம் சொல்லக்கூடியது. யாரெல்லாம் தாமச காரியத்துல ஈடுபடுறவளாக இருந்துருக்காளோ அவள்லாம் தேவ மாகையினால மோகிதர்களாக இருந்துருக்கா. அவளுக்கு எந்த விதமான சுத்தியும் கிடையாதான், சாரித்திரம் கிடையாது. சாரித்திரம்ன்றது ஒழுக்கம், இந்த ஒழுக்கம் கிடையாது. இவன் என்ன பண்ணுவா என்று கேட்டா தேவஹேளனம் பண்றது. தேவஹேளனம்னா பெருமாள் மாத்திரம் இல்ல எல்லா தேவத்தையும் ஹேளனம் பண்றது. அங்கேருந்து ஒருத்தன் கேக்குறான் ராமர் சேது பந்தனம் பண்ணு என்ன சொன்னாக்க ராமர் பெரிய இன்ஜினியரா சேது பந்தனம் பண்றதுக்கு என்ன ஒருத்தன் கேட்கிறான். இது தேவஹேளனம் பரிகாசம். இதெல்லாம் பாப விசேஷத்தினால அவளுக்கு இருக்கக்கூடிய தாமச குணத்தினுடைய வெளிப்பாடுனால ஏற்படுறது. இதனால என்ன ஏற்படுறதுன்னா அதர்ம புத்தி, இந்த நல்ல தர்ம புத்தியே ஏற்பட போறதில்ல. பிராமணன் யாகங்கள் யஜ்ஞ புருஷன் இவர்களில் எப்ப பார்த்தாலும் தூஷிக்கிறதே சுவாவமாக ஆயிடுறது இவளுக்கு. இப்படிதான் ஆகும். இந்த தமோ குணம் மேலிட்டதுன்னாக்க தமோ குணத்துல ஈடுபடுற அதனால வரக்கூடிய அனர்த்தம் என்று சொல்ற. சரி, ரஜோகுணம் வந்தா என்ன ஆக போறதுன்னு கேட்ட எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு பணத்துக்கு தான், எவ்வளவு சம்பாதிச்சாலும் போறலன்னு சொல்ல வேண்டியது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு புகழோடு இருந்தாலும் அது திருப்தி இல்லை, தன்னை தவிர இன்னூத்தம் புகழோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. இதெல்லாம்
रजोगुण कार्यम सत्वगुण मेलिटवा पड़वाद विचार पड़ नमक यदा कणना ईश्वर संगल्पमें नमक कौन ईश्वर संगल्पम नमक कह नाम इन विचार पड़े यद पत्यू नाटा एप पातामान चिंतना पड़िटा भगवत चिंतोड़े इप्ली मूण विधान अमस गुण रजगुण सत्वगुण मेलिटवापानी ऋषभ देवर एपी सलणुमा सत्वगुण मेलिटाद भगवत ध्यान तवर वे यद नाम अब ऋषभ देवर अंतर्धान आटेर एल पाते दिल्ली काटा एपी पोनारे इप्ली ऋषभ देवर चरत्र विस्तार अध्याय इप्ड ऋषभ देवर चरत्रते यारेल्लाम केक्रालो अवालुक्कु एल्ला विधमान श्रेयस्सुम एर्पडुम एन्रु इदुक्कु फलश्रुति सोल्लि मुडिक्किरार महर्षि इप्पो इन्निय उपन्यासत्तुल ऋषभ देवरुडैय चरित्रत्तिलैयुम नमक्कु महर्षि एन्ना उपदेशम पण्णार नम्मुळुडैय देह यात्रा कर्माधीनम नाम नैनिक्किरतुनाल एदो पेरुसा आयिड पोरदिल्ल आगयाल भगवत संकल्प प्रकारम दा आग पोरदु देह यात्रैकोड अदुक्काग करय कूडादु एन्रु सोल्रार तामस बुद्धि मेलिडादपडि नाम पात्तुक्कणुम सत्व बुद्धि मेलोंगिरतुक्कु एन्न वळियो अंद वळिय पार्क्कणुम नम्मळाल वासने अदावद विड़ मुड़ियाद देन्रद एदुमे कड़ेयाद इतन्नाला नाम इद अनुट्टी एदो पन्निंदरुकुमें इद कड़िमें आएटुमें दिडीरने एन उट्टुडुन सुन्ना एपड़ी उड़ुरुद एन केल्ड केकर्तके सुल्रे नम्लाल मुड़ियाद दे कड़ेयाद इद का अध्यवसायं थां वेलू अद इरुंद देन्नाका एदवाना मुट्टुल्ला उन्नान राजा पट्टुं पीतांबरमुं उड़्तिंद ऋषभ देव और दिगंबर वासल तेरीजाकरा विदना उमे आगे नम्बाल विदमे कामस गुणमो अलग राजस गुणमो देवहेलन पड़कूड़ा प्रत्यार पढ़ा प्राण अपचार पड़कूड़ा इपड़ेलियापारेमानु अनुग्रह आचार्य अनुग्रह नाम अव्वाकोल प्रार्थिकोल्ग्रेन कविता सिंह कल्याण कुणसाले श्रीमते वेंकटेशाय वेदांत गुरुवे नमः।